ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 1 அஜாமிலனின் வாழ்க்கை வரலாறு என்னும் தலைப்பில் பதம் 3. அதர்மலக்ஷணானானா நரகாஷ்ச அனுவர்ணிதா மன்வந்தரஷ்ச வியாக்யாத ஆத்யஹ ஸ்வயம்புவோ யதஹ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதர்ம லக்ஷணா பாவச்செயல்களால் அடையாளப்படுத்தப்பட்ட நானா பலவிதமான நரகா நரகலோகங்கள் அணுவர்ணித்தா விவரிக்கப்பட்டன. மனு அந்தர மனுக்களின் மாற்றம். பிரம்மாவின் ஒரு நாளில் 14 மனுக்கள் உள்ளனர். ச கூட வியாக்கியாத விவரிக்கப்பட்டது. ஆத்ய முதன் முதலான ஸ்வயம்புவ பிரம்மாவின் நேரடி புதல்வர். யத எதில் டிரான்ஸ்லேஷன். தாங்கள் இதற்கு முன்பு பாவச் செயல்களிலிருந்து விளையும் பலவகையான நரக வாழ்வுகளையும் பிரம்மதேவரின் புத்திரரான சுயம்புவ மனுவால் பதவியேற்கப்பட்ட முதல் மன்வந்திரத்தையும் கூட விவரித்து கூறினீர்கள். பதங்கள் 4-5. பிரியவிரதோ உத்தான பதோர் வம்சரிதானி த்வீப வர்ஷ சமுத்ராத்ரி நதி உத்யான வனஸ்பதீன் தராமண்டல சம்ஸ்தானம் பாகலக்ஷணமானத ஜோதிஷாம் விவரானாம் ச யயேதம் அசரு ஜத் விபு. டிரான்ஸ்லேஷன் வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரியவிரத பிரியவிரதனின் உத்தான பாதோ மற்றும் உத்தான பாதரின் வம்ச வம்சத்தையும் தச்சரிதானி அவர்களின் இயற்கை பண்புகளையும் ச கூட த்வீப வெவ்வேறு கிரகங்கள் வர்ஷ நாடுகள் சமுத்திர கடல்கள் அத்ரி மலைகள் நதி நதிகள் உத்யான தோட்டங்கள் வனஸ்பத்தின் மற்றும் மரங்கள் தராமண்டல மண்ணுலகின் சம்ஸ்தானம் சூழ்நிலையை பாக பிரிவுகளுக்கேற்ப லக்ஷண வெவ்வேறு அறிகுறிகள் மானத மற்றும் அளவுகள் ஜோதிஷாம் சூரியன் மற்றும் பிற விண்வெளி கோளங்களின் விவரானாம் தாழ்ந்த கிரக அமைப்புகளின் ச மேலும் யதா போல இதம் இது அஸ்ருஜத் படைத்தார் விபு பரமபுருஷர். டிரான்ஸ்லேஷன் பிரபுவே பிரியவிரத மகாராஜன் மற்றும் உத்தானபாத மகாராஜன் ஆகியோரை பற்றிய வம்சங்களையும் சிறப்பியல்புகளையும் தாங்கள் விவரித்தீர்கள். பரமபுருஷர் இந்த ஜட உலகை பல்வேறு பிரபஞ்சங்களுடனும் கிரக அமைப்புகளுடனும் கிரகங்களுடனும் மற்றும் நட்சத்திரங்களுடனும் பலவகையான நாடுகளுடனும் கடல்களுடனும் மலைகள் நதிகள் தோட்டங்கள் நந்தவனங்கள் மற்றும் மரங்களுடனும் படைத்துள்ளார். இவை இந்த மண்ணுலகில் சில, விண்வெளியிலுள்ள ஒளிரும் கோளங்களில் சில மற்றும் தாழ்ந்த கிரக அமைப்புகளில் சில என்று பிரிக்கப்பட்டு உள்ளன. தாங்கள் இந்த கிரகங்களையும் இவற்றில் வாழும் ஜீவராசிகளையும் தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபுபாத். பல்வேறு வகையான கிரகங்கள் நட்சத்திரங்கள் முதலியவைகளுடன் கூடிய இந்த முழு ஜட உலகத்தையும் பரமனும் சிறந்த சக்தி வாய்ந்தவருமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைத்துள்ளார் என்பதையே இங்கு யயேதம் அஸ்ருஜத் விபு என்னும் சொற்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. ஒவ்வொரு படைப்பிலும் உள்ள கடவுளின் கையை நாஸ்திகர்கள் மறைத்துவிட முயற்சி செய்கின்றனர். ஆனால் ஒரு புத்திசாலியான சர்வ வல்லமை படைத்த சக்தியினால் அன்றி வேறு எவ்வாறு இந்த எல்லா படைப்புகளும் தோற்றத்திற்கு வந்துள்ளன என்பதை
அவர்களால் விளக்க முடியவில்லை. இல்லாததை கற்பனை செய்து கொள்வது காலத்தை வீணடிப்பதாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் 8வது பதத்தில் அகம் சர்வஸ்ய பிரபவோ, அதாவது நானே அனைத்திற்கும் மூலம் என்றும், மத்தக சர்வம் பிரவர்த்ததே, அதாவது சிருஷ்டியில் இருப்பவையெல்லாம் என்னிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்றும், இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக, அதாவது நான் எனது சர்வ சக்தியினால் அனைத்தையும் படைக்கின்றேன் என்பதை ஒருவன் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது அவன் பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்று என்னுடைய தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைகின்றான் என்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். துரதிருஷ்டவசமாக அறிவில்லாதவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பர தத்துவத்தை உடனடியாக புரிந்து கொள்வது இல்லை. ஆயினும் அவர்கள் பக்தர்களுடன் சவகாசம் கொண்டு அதிகாரபூர்வமான நூல்களை கிரந்தங்களை படிப்பார்களானால் படிப்படியாக சரியான புரிந்துணர்வுக்கு அவர்களால் வர முடியும். இதற்கு பற்பல பிறவிகள் தேவைப்படக்கூடும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 19வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். பஹூனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபக. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவுள்ள ஒருவன் என்னையே எல்லாவற்றிற்கும் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக தெரிந்து கொண்டு என்னிடம் முழுமையாக சரணடைகிறான். இத்தகைய ஒரு மகாத்மா மிகவும் அரிதானவன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். 7வது அத்தியாயம் 19வது பதத்தில் அவரது சக்தி பலவிதமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் 4வது பதம் 5வது பதங்களில் பின்வருமாறு விளக்குகிறது. பௌதீக சக்தியின் ஒரு சேர்க்கையும் பூமிராபோ நலவாயுகு, ஆன்மீக சக்தியான ஜீவராசியும் ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கிறான். ஆகவே இதே கொள்கைப்படி ஆன்மீக சக்தியும் பௌதீக மூலப்பொருட்களும் இணையும் பொழுது இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 1 அஜாமிலனின் வாழ்க்கை வரலாறு என்னும் தலைப்பில் பதங்கள் 3, 4, 5 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.